வடசென்னையை அச்சுறுத்திய பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டு கொன்றுள்ளனர். 59 வழக்குகளில் தொடர்புடைய பாலாஜி போலீசார் தேடுவதால் ஆந்திர எல்லையில் பதுங்கியிருந்த நிலையில் திடீரென சென்னைக்கு வந்தது ஏன்? சென்னை பிராட்வே பிஆர்என் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயது பாலாஜி என்ற காக்காத்தோப்பு பாலாஜி. 5 கொலை வழக்கு, 15 கொலை முயற்சி வழக்கு, மிரட்டல் என மொத்தம் 59 வழக்குகளில் தொடர்புடையவர் இவர். 12 முறை குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்றவர். சென்னை அண்ணா சாலையில் கடந்த 2020 ஆண்டு மார்ச் 3 காக்காத்தோப்பு பாலாஜியும் அவரது நெருங்கிய நண்பருமான தென்சென்னை தாதா சிடி மணியும் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் தரப்பினர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். இதில் நூலிழையில் இருவரும் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு கைதாகி சிறைக்கு சென்ற பாலாஜி சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு ஆந்திர எல்லையோர பகுதிகளில் பதுங்கியிருந்து வழக்கம் போல தனது ஆட்கள் மூலம் ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து, மாமூல் என வசூலில் ஈடுபட்டு வந்தார். போலீசாரின் தொடர் நெருக்கடி காரணமாக சென்னை நகருக்குள் தலை காட்டாமல் இருந்தார். இந்த நிலையில் கொடுங்கையூர் முல்லை நகர் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த ஒரு காரை மடக்கி சோதனை செய்ய முற்பட்ட போது அந்த கார் நிற்காமல் சென்றுள்ளது. இதையடுத்து போலீசார் அந்த காரை விரட்டிச் சென்று வியாசர்பாடி பிஎஸ்என்எல் குடியிருப்பு அருகே மடக்கியுள்ளனர். அப்போதுதான் காரில் இருந்தது காக்காத்தோப்பு பாலாஜி என்பது தெரிய வந்தது. அவரை போலீசார் பிடிக்க முற்பட்ட போது 2 துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார். நல்வாய்ப்பாக போலீசார் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பியுள்ளனர். இதில் ஒரு குண்டு கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் வாகனத்தின் மீதும் மற்றொரு குண்டு அருகிலுள்ள சுவற்றிலும் பாய்ந்துள்ளது. போலீசார் எச்சரித்தும் கேட்காமல் தொடர்ந்து அவர்களை நோக்கி சுட முயன்றதால் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் காக்காத்தோப்பு பாலாஜி மார்பில் குண்டு பாய்ந்துள்ளது. உடனடியாக அவரை மீட்ட போலீசார் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு காக்காத்தோப்பு பாலாஜியின் உறவினர்கள் குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக சம்பவ இடத்தில் சென்னை வடக்கு மண்டல இணை ஆணையர் பர்வேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து என்ன நடந்தது என்று அவர் விளக்கம் அளித்தார். இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இமிடியேட்லி ஒரு ஷாட் வந்தது, கன் ஷாட். சம்ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும் அந்த கன் ஷாட்டுன்னா ஃப்ரண்ட் விண்டு ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமிடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண, பட் அது இன்னொரு ஷாட் வந்தது, செகண்ட் ஷாட் வந்தது. அதை இன்ஸ்பெக்டரோட வண்டியோட லெஃப்ட் சைட் கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை அந்த ரியக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணார். ஃபயர் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ எஸ்ஓசியில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த அவருக்கு ஒரு ஒரு செஸ் லெஃப்ட் சைட் செஸ்டில் இன்ஜுரி பார்க்கும்போது அவருக்கு மூச்சிருந்தது. இமீடியட்டாக இன்ஸ்பெக்டர் அவரோட ஓன் வண்டியில், கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஜிஆர்ஹெச் ஸ்டான்லி தான் ஃபஸ்ட் எய்ட் கே போகிறாங்க. அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது பிராட் டெட் சொன்னாங்க. காக்காத்தோப்பு பாலாஜியின் பின்னணி குறித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பள்ளியில் படிக்கும் போது எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகிறீர்கள் என மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு
உறவினர் துரையைப் போலவே தான் ரவுடியாவேன் என்று கூறி ஆசிரியரை அதிர்ச்சியடைய வைத்தவர் பாலாஜி. 9ஆம் வகுப்பு வரை படித்த இவர் ஆரம்ப காலத்தில் அடிதடி வழக்குகளில் சிக்கி கைது செய்யப்பட்டார். அப்போது காக்காத்தோப்பு பகுதியில் யுவராஜ் மற்றும் இன்பராஜ் ஆகியோர் வைப்பதுதான் எழுதப்படாத சட்டமாக இருந்துள்ளது. அவர்களின் நட்பு பாலாஜிக்கு கிடைத்துள்ளது. மூலக்கொத்தலம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை யுவராஜ், இன்பராஜ், பாலாஜி ஆகியோர் ஸ்கெச் போட்டு கொலை செய்திருக்கின்றனர். புஷ்பா கொலைதான் பாலாஜியின் முதல் கொலை என்கின்றனர் போலீசார். இதனையடுத்து காவல் நிலையங்களில் பாலாஜியின் பெயர் பிரபலமாக தொடங்கியது. இதனால் யார் பெரியவன் என்ற போட்டி பாலாஜிக்கும் யுவராஜுக்கும் இடையே ஏற்பட்டது. இந்த போட்டியில் யுவராஜ் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகுதான் பாலாஜியின் பெயரோடு காக்காத்தோப்பு அடைமொழியாகி காக்காத்தோப்பு பாலாஜி என ரவுடிகள் மத்தியில் பிரபலமாகியுள்ளார். வடசென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர காக்காத்தோப்பு பாலாஜி திட்டமிட்டார். அதற்கு தடையாக இருந்தவர்களை அடுத்தடுத்து பாலாஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனோடு சில ஆண்டுகள் நெருங்கிய நட்பில் இவர் இருந்துள்ளார். பின்னர் அவரிடமிருந்து விலகியுள்ளார். யானைக்கவுனி பகுதியைச் சேர்ந்த தலித் பாலுவுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜி தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு தலித் பாலுவின் தம்பி சதீஷ் கொலை செய்யப்பட்டார். 2011ஆம் ஆண்டு பில்லா சுரேஷ் என்பவர் வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கிய காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளிகள் பில்லா சுரேஷை அவரது மனைவி கண்ணெதிரே தலையை வெட்டி கொலை செய்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜி என்ற விஜயகுமாரும் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ரவுடி சாம்ராஜ்யத்தில் கொடிகட்டி பறந்த காக்காத்தோப்பு பாலாஜி செம்மரக்கடத்தல் தொழிலிலும் ஈடுபடத் தொடங்கினார். செம்மரக்கடத்தலில் மையப்பகுதியாக கருதப்படும் மாதவரத்தில் செம்மர தொழில் செய்பவர்களோடு காக்காத்தோப்பு பாலாஜிக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. அதன் பிறகு பாலாஜியின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்ததோடு லைஃப் ஸ்டைலே மாறியதாகவும் கூறுகின்றனர் போலீசார். அதன் பிறகு சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு, காக்காத்தோப்பு போலீசார், வழக்குகள் நிலுவையில் உள்ள காவல் நிலையங்கள் என அனைத்து போலீசாரின் பார்வையும் காக்காத்தோப்பு பாலாஜியின் மீது விழுந்தது. குற்ற வழக்குகளில் அவ்வப்போது கைது செய்து சிறையில் அடைப்பதும், சிறையிலிருந்து வெளிவந்து மீண்டும் குற்றச் சம்பவங்களை அரங்கேற்றுவதுமாக இருந்தவர் தற்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.